எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்காக இந்த படத்தோட இயக்குநருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பேர்த்த சந்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரெண்டாவது, எனக்கு முன்னாடி பேசின நான் தேனப்பன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா இங்கே பேசும்பொழுது தயாரிப்பாளர் சொன்னார், நிறைய பேர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற தயாராக இருக்காங்க, ஆனால் எங்களை வழிமுறைப்படுத்தணும் அப்படின்னாரு. வந்தவங்க எல்லாருமே வந்து எதுவுமே இல்லாமல் யாரோ ஒரு பிரமிப்புலையோ ஒரு கவர்ச்சியிலையோ ஏதோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புலையோ வந்து இங்க சந்திக்கிற முதல் மனிதர்கள் வந்து எப்போதுமே வந்து தரமான மனிதர்களை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை விட்டுருக்காது. எப்போதுமே நீங்கள் வந்து தவறான ஆட்களை சந்திச்சுட்டு அடுக்க அப்படின்னா நல்ல ஆட்களை தேட ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்குனர் தரமான இந்த ஒரு அரசு தான் இந்த அளவுக்கு இது வந்திருக்கு, அது பாராட்டணும். அதே நேரத்தில் வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இங்கே வந்து படம் தயாரிச்சுட்டு இருக்கும் பொழுதே இடையில் வந்து அவர் காலச்சூழல் அவர் நம்மளை விட்டு பிரிகிற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்படி ஒரு நிலைமையை வந்து தன்னுடைய அடுத்த வாரிசுகள் அவருடைய தலைமுறைகள் வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்னா ஒன்று மட்டும் இங்கே வந்து பதிவு பண்ண ஆசைப்படுறோம். தயாரிப்பாளர் எல்லாருமே இருந்தும் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் இப்போ நடக்குதுன்னா அந்த ஆடியோ ரிலீஸுக்கு கூட இவ்வளோ கூட்டம் வராது. ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்கள் சினிமாவை, எங்கள் கலையை, எங்கள் தமிழை, எங்களுடைய திரைத்துறையை நேசித்த யாரையும் எங்கள் திரைத்துறை விட்டு கொடுக்காது என்பதற்கு இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஏன்னா அதனால கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் உண்மையாக நேச்சுன்னு அதை விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இது வந்து நிரூபிச்சிட்ருக்கு. ரெண்டாவது, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரிஷ்வான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் வைரமுத்து சார் தான் அவர் அறிமுகப்படுத்தினார்னு நினைக்கிறேன். முதலாக ஒரு ஆல்பம் சாங்கில் வந்து அவர் அறிமுகப்படுத்தினார். என்னுடைய அன்பு நண்பர் தமிழ் அமுதன் பாடல் எழுதியிருக்காரு. 2-3 பாடல் நண்பன் நல்ல பாடல் எழுதியிருக்காரு. அவரோடு சேர்ந்து இன்னும் 2-3 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. அவங்களையும் இந்த மேடையில் ஏற்றி நீங்கள் அடையாளப்படுத்துறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு அடையாளத்துக்கு தான் அங்கே அழைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா முதல் மேடையில் வந்து நான் பாட்டு எழுதும்போது எனக்கு மட்டும் நாற்காலி போட்டுட்டு மற்ற புது பாடலாசிகளுக்கு போடாமல் இருந்தாங்க. அப்பயே நான் சண்டை பிடிச்சிட்டு இறங்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே அடையாளத்துக்கு ஓடிட்டுருக்கோம். அவங்களுக்கும் நாற்காலி போடுங்க, அப்போ தான் நான் உட்காருவேன்னு சொன்னேன். அந்த மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு ஒரு நாற்காலி போட்டு உட்காருவீங்க. எல்லாருமே ஒரு அடையாளத்துக்கு வந்து எல்லாத்தையும் திறந்துட்டுங்க வந்து உட்காந்துருக்காங்க. எனவே இந்த படத்தில் நடிப்பதற்காக வந்து எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுத்துவாக இவ்வளோ பேர் இவ்வளோ ஊக்கம் கொடுக்கறது சிங்கப்பூர் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இன்ன வரைக்கும் நல்ல எனர்ஜியாக இருந்த அவங்களுக்கு மேலே பெரிய பெரிய பாராட்டை கொடுக்கணும். இந்த நேரத்தில் இந்த படத்தின் மூலியமாக 2 விஷயங்களை பதிவு பண்ணோம். இன்றைக்கி வந்து சென்னையோடைய 379வது நாள். அதுக்கு வந்து நம்ம சென்னைக்கு நம்ம வந்து தாய்மடி மாறி இந்த உலகத்தில் எங்கேயெல்லாம் இருந்து கூட தூக்கிட்டு ஓடி கலையோடு தூக்கிட்டு வந்து இங்கே தலை சேரவங்க எல்லாத்தையுமே சென்னை தன் தாய்மடி போல தாங்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய வயது 379வது வயதை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சென்னைக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் இயற்கை சீற்றத்தால் இன்றைக்கி வந்து கேரளாவில் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற முகவை மக்களுக்கு தமிழகத்திலேருந்து நிறைய உதவி பெருக்கு. சமயம் மத்தியானம் ஒரு பகுதியில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு மலையாள சகோதரன் பேசியிருந்தான், தமிழகத்தின் மீது எங்களுக்கு எப்போதுமே மரியாதை இருக்காது, பார்த்தீங்கன்னா அவர்கள் படிப்பறிவில் ரொம்ப குறைவானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும். ஆனால் ஜல்லிக்கட்டில் அவங்களுடைய பலத்தை நீங்கள் நிரூபிச்சிங்க, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இயற்கை சீற்றத்தில் உங்கள் மனதை நிரூபிச்சிருக்கிறீங்க. நாங்கள் எங்களை வந்து தவறாக நினைத்திருந்தால் நீங்கள் எங்களை மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் கண்களங்கி ஒரு பகிரி அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்போ கூட நாங்கள் சொல்கிறோம், தமிழகத்தில் யார் வேணாலும் வந்து வாழுங்க, நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே சரியான நாற்காலி கிடைக்கலங்கிறது உலகம் முழுக்க உள்ள பரவி கிடக்கிற எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது தவிர உண்மையான ஜனநாயகம் தமிழகத்தில் இருக்குது, உண்மையான மனிதநேயம் தமிழகத்தில் இருக்குது. யாருக்கு அடித்தாலும் எங்களுக்கு வலிக்கும் என்பதை இங்கே நாங்கள் எப்போதுமே பதிவு பண்ண விரும்புவோம். யாரையும் நாங்கள் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அடுத்தவங்க வழியும் தெரியும், பசியும் தெரியும். அந்த வகையில் வந்து மனிதநேயம் உள்ள ஒரு கலைஞர்கள் வாழ்கிற இந்த பூமி சிங்கப்பூர் மட்டும் மலேசியா மட்டுமல்ல உலகம் முழுக்க உள்ள பொருளாதாரத்தில் மேன்மையுள்ள மக்கள் வாங்க, கலையும் கலைத்தாயும் கலைஞர்களும் உங்களை தன் தாய்மடி போல தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இது போல நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய கலைஞர்கள் வெளியில் வரணும் என்று கூறி விடைபெற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.